ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வயலில் வச்சதும் கரையக்கூடிய பாசிப்பருப்பு வச்சு அல்வா தான் செய்ய போகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும், ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும். பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட நம்ம எந்த டம்ளரால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரால் அதே அளவுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட்டை போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் வந்ததுன்னா சரியாக வெந்து வந்திருக்கும். நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நாலு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்கள், நல்லா கொலைய வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பே தண்டுபடாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மைய அவ்வளோதான், நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு 10-15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன், அதை நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, இதை இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா நெய்யிலேயே வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததும் இதில் நெய் சேர்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நெய் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது நெய் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஜீனி எடுத்து 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். ஜீனி சேர்த்ததும் மறுபடியும் இலகி தண்ணியாக வரும். வந்துட்டு திரும்ப திக்காகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துருச்சு. இப்போ 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்து செய்யும்போது அதனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நெய் நல்லா அப்சர்வ் ஆகி வர வரைக்கும் கலந்து கொடுத்து எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.